ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைமில் ஒரு கன்னட ரொமான்டிக் ட்ராமாவாக வெளியான சப்த சாகர்தாச்சே எல்லோ சைடியே படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லையும் அவைலபிளாக இருக்குது. ஹேமந்த் எம் ராவ் டைரக்ஷனில், ரக்ஷித் ஷெட்டி, ருக்மணி, வசந்த், சைத்ரா மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 22 minutes இருக்குது. இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி. இதில் ரெண்டு பாகங்கள் இருக்குது. முதல் பாகமாக இந்த படம் வந்திருக்கு, இரண்டாம் பாகம் அடுத்த மாதம் வெளியாக போகுது. இப்போ நம்ம இந்த படத்துடைய கதை என்னென்னு பார்த்துடலாம். ரக்ஷித் ருக்மணி இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ். இவங்க கூடி சீக்கிரமே திருமணம் செய்ய போகிற சூழல் இருக்கு. ரக்ஷித் பாத்தீங்கன்னா ஒரு டிரைவரா இருக்காரு, ருக்மணி ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகணும் அப்படிங்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கனவே பீச் சைட்ல ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு கட்டத்துல எதிர்பாராத விதமா நடக்கிற ஒரு விபத்துல இவங்களோட லைஃபே பாத்தீங்கன்னா அப்சைட் டவுனா மாறிடுது. இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல நடந்த ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கதையை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பாத்திரலாம். இந்த படத்துடைய ரைட்டிங், கேஸ்டிங், மேக்கிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியா வந்து பண்ணிருப்பாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில நாட்களுக்கு இந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸோட இம்பாக்ட் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல படமா அந்த படம் வந்திருக்கு. இந்த படத்துல இருக்கிற லவ் போஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பியூராகவும் பொய்டிக்காவும் வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். படத்துடைய கதைக்களம்னு எடுத்துட்டீங்கன்னா அது பழைய கதைக்களம் தான் இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாகவும் ரியலிஸ்டிக்காவும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங் உள்ள ஒரு படமா தான் இந்த படம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கான அந்த டீடைலிங் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. படத்துடைய பேசிங் ஸ்லோவா தான் இருக்கும், இருந்தாலுமே லேக் அப்படிங்கிறது இந்த படத்துல இருக்காது. ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டே இருக்கும். கேரக்டர் ஆர்க்கன் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ஸோ எல்லா கேரக்டர்ஸ்மே நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. கேரக்டர்ஸ் டிசைன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அதில் நடிச்சவங்களும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. குறிப்பாக ரக்ஷித் ஷெட்டி தன்னுடைய ஏழாமை, தன்னுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ற இந்த சீக்வன்சஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபினாமினல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா ஒரு சோகம் அவரோட முகத்துல இருந்துட்டே இருக்கும். அது அவரோட ரோலுக்கு வந்து ஆப்டா போந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ருக்மணி வசந்த் பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு அவங்க ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய சீக்வன்சஸ்ல டைலாக்ஸ் இல்லாம அவங்களுடைய கண்களாலே வந்து பேசி நிறைய வந்து பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். மனுப்பிரியா இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் இவங்க ரெண்டு பேருமே உயிர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட்டா இருக்கு. இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு லைக்கபிள் கேரக்டராகவே இருக்கும். இந்த கேரக்டர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிரும். இந்த படத்துக்கான சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மெஸ்மரைசிங் எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம எமோஷனல் போர்ஷன் அதை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டைலாக்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து எழுதிருக்காங்க. நிறைய டைலாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாக்கிறதுக்கு. தமிழ் டப்பிங், நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சினிமாடோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய பேசிங் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா, எந்த ஒரு டல் மூமெண்ட்டுமே இல்லாம நடந்துட்டே இருக்கும். மொத்தத்துல இந்த படம் ஒரு நல்ல ரொமான்டிக் டிராமாவாக வந்திருக்கு. படத்துல மயிலான அடல்கான ஒண்ணு மட்டும் இருக்கு, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்கலாம். சப்த சாகர்தாச்சே எல்லோ சைடே படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7.5 out of 10.